ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் பெரிய பெரிய காயாக காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு தேங்காய். அது குறும்பையெல்லாம் கொஞ்சம் கொட்டுது அப்படின்னு, குறும்பையெல்லாம் கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு குறும்பை கூட கொட்டக்கூடாது, அதே மாதிரி நிறைய காய் காய்க்கணும் கொத்து கொத்தான்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி எருக்கஞ்செடியை பறிச்சிட்டு வந்து பொடிசு பொடிசாக நறுக்கிக்கணும். பொடிசு பொடிசாக நறுக்கி இப்போ வந்து சுற்றிலும் நோண்டி விட்டு வச்சுருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து எருக்கஞ்செடியை பொடிசு பொடிசாக இப்படி நறுக்கிக்கணும். நறுக்கி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கிறது வந்து அப்படியே இந்த தென்னை மரத்தை சுற்றி அந்த பால் அந்த இது எருக்கஞ்செடியோட பால் இறங்குற மாதிரி போட்டு விடணும். சுற்றிலும் தென்னை மரம் சுற்றிலும் போட்டு விடணும். கட்டையை வச்சு பொடிசு பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். இதை நறுக்கி இந்த பாலை வந்து எருக்கஞ்செடிக்கு, இந்த எருக்கஞ்செடி வந்து இந்த தென்னை மரத்துக்கு அவ்வளோ நல்லது. குருத்தையெல்லாம் கொட்ட விடாது, நிறைய குருத்து நிறைய குருத்து விடும். இந்த மாதிரி தென்னை மரம் சுற்றிலும் விட்டு இப்படி போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு உப்பு ஒரு கிலோ அளவு, உப்பு ஒரு கிலோ அளவு உள்ளது இந்த எருக்கஞ்செடி மேலே இப்படியே இப்படியே கொட்டணும். இப்படியே கொட்டி விட்டுறணும். கொட்டி விட்டுட்டு உப்பும் ஏற்கம் பாலும் சேர்ந்துச்சுன்னா ஒரு குருத்தை கூட கொட்ட விடாது. நல்லா தேங்காய் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். எல்லாம் கேட்பாங்க உங்கள் வீட்டு எல்லி என்ன இவ்வளோ பெருசுக்காக இருக்குன்னு. அது மாதிரி நல்லா பெருசாக காய்க்கும், ஒரு குருத்து கூட கொட்ட விடாது. இப்படி மரம் களை எடுத்தவொடனே இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தென்னை மரத்தை நல்லா தேங்காய் காய்க்கும். வீட்டுக்கு தேவையான இளநியெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், முஸ்தாக் அகமது ஐடியில் போங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப இது யூஸ் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் தென்னை மரம் காய் காய்க்கலை, இளநியெல்லாம் உடலை, குருத்தெல்லாம் கொட்டிடுது அப்படின்னா இந்த எருக்கஞ்செடியை பொடிசு பொடிசாக நறுக்கி உப்பு போட்டு இப்படி போட்டு வச்சுட்டு தண்ணி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து விடுங்க. அந்த இலை மக்கற முடிக்கும், சூப்பராக காய் காய்க்கும். இது மாதிரி நிறையா கிளை கிளையாக கொத்து கொத்தாக காய்க்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.